வாகனங்களின் சத்தம் அதிகமாக இருந்தாலும் காலை நேர பத்திரிகை கடையில் நிற்கின்றோம். இன்று வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி, சம்பந்தனின் இறுதி கிரியை திருமலையில் ஞாயிறு அன்று, நாளை நாடாளுமன்றில் அஞ்சலி. இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் இறுதி கிரியைகள் அவரது சொந்த இடமான திருகோணமலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அரசு நிகழ்வாக நடைபெற உள்ளன. குற்றவியல் வழக்குகள் இனி விரைவில் முடிவும், உறவுகளை தேடி யாழில் போராட்டம், பாரபலன் அனுகூலமான நாள், தந்தைவழி உறவுகள் மூலம் எதிர்பார்த்த விடயம் அனுகூலமாகும், வீண் செலவுகள் ஏற்படக்கூடும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த இன்பம் கிடைக்கும், இது பாரபலன். கைதான மீனவர்கள் குற்றமற்றவர்கள். காலை யாழ்ப்பாணத்தின் இன்னொரு பேப்பர், அரசின் பொருளாதார திட்டத்திற்கு எதிராக எவரேனும் செயல்பட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும், அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. இந்த ஆண்டில் இதுவரை 5000 பேர் அடையாளம், தீவிரமடையும் எலி காய்ச்சல், சம்பந்தனின் இழப்பு காலத்தின் பேரிழப்பு. அஞ்சலி நிகழ்வில் ஸ்ரீதரன் எம்பி, நாட்டின் பிளவுகளை குறைக்க பாடுபட்ட தலைவர் சம்பந்தன், ஜனாதிபதி இரங்கல். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தேசிய தலைவராக நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். அவரது மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது இழப்பிற்கு நாடு முழுவதும் இரங்கலை தெரிவிக்கும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தனது முழு வாழ்க்கையையும் தமிழர்களுக்காக அர்ப்பணித்தவர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இரங்கல். இலங்கை தமிழ் தலைவர்கள் இரா சம்பந்தனின் மறைவை செய்தி கேட்டு ஆழ்ந்த மன வருத்தம் அடைந்திருக்கின்றார்கள். பல தசாப்தங்களாக அவருடனான எனது பல சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களை நினைவுபடுத்துகின்றேன். இலங்கையின் தமிழர்களுடைய சமத்துவம், கண்ணியம் மற்றும் நீதிக்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களுடைய இரங்கல் செய்தி. பிரான்சில் வெடித்தது கலவரம், தீவிர வலதுசாரி கட்சி முன்னணியில், சர்வதேச செய்தி. இது இப்படி பல செய்திகள் இன்று வெளியாகி இருக்கின்றன, பத்திரிகைகள் குவிந்திருக்கின்றன. இன்னொரு பத்திரிகை தினக்குரலின் தலைப்பு, தமிழின தலைமகன் சம்பந்தனின் இழப்பு, வடக்கு கிழக்கெங்கும் அஞ்சலி நிகழ்வுகள், உலக தலைவர்களும் அனுதாபம், பாராளுமன்றத்தில் நாளை அஞ்சலியில், ஞாயிறு திருமறையில் இறுதி கிரியை அரசு நிகழ்வாக நடத்த முடிவு. இப்படி பத்திரிகைகள் வெளியாகி இருக்கின்றன. இது பத்திரிகை செய்தி. இன்றைய காலை பத்திரிகை கடை யாழ்ப்பாணத்தில் பரபரப்பாக இருக்கின்றது. இப்பொழுது அருமையான, மலிவான, தன்னம்பிக்கை மிக்க இந்த உணவகத்திலே யாழ் சுபயகம். ஐயா, உங்களுடைய பேர் என்ன? எனக்கு சுபாஷ். நீங்களா இந்த கடையை நடத்துது? எப்படி உங்களுடைய வாழ்க்கை போகுது? வாழ்க்கை என்ன, கஷ்டம்தான். என்ன என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீங்க? நாட்டின் நிலைமைகள் சீருக்கு வந்தால், பொருளாதாரம் வளர்ந்தால், பொருளுடன் விலைகள் இறங்கினால் எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தலாம். உங்களுடைய பெயர் சுபாஷ். உங்களுடைய ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை வெற்றி பெறுவீர்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? ஓம் ஓம் ஓம், நம் வெற்றி பெறுவோம். கேட்ட வாழ்க்கையை வெற்றி பெறுவோம் என்று அவர் நம்புகின்றார். இதுவே இன்றைய காலை நேர யாழ்ப்பாணத்தின் முக்கிய தகவலாக இருக்கின்றது. நன்றி. காலை நேர யாழ்ப்பாணத்திலே முதலாவதாக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்ற அம்மா அவர்களிடம் என்ன கூறுகின்றார் என்று கேட்டு பார்ப்போம். அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? நல்லம்மா. எங்கே போகின்றீர்கள்? நான் இங்கே கோமங்கத்தில் பாடசாலை, அங்கே கிட்டத்தான் இருக்கிறேன். இப்போ எங்கே போகிறீங்க? உங்களுக்கு காலை சாப்பாடு முடிஞ்சதா? இல்லை, இதுதான் போகல போகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓ, சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப என்ன சொல்ல போறீர்கள் வெளிநாட்டு மக்களுக்கு? என்னத்தை சொல்றது? ஒன்றும் சொல்ல இல்லாம கிழக்கு என்னத்தை நான் சொல்றது வெளிநாட்டுக்காரருக்கு? வெளிநாட்டுக்காரருக்கு நான் என்னத்தை சொல்றது? சொல்வதற்கு எதுவும் இல்லை, இதுதான் நிலைமை. நல்லதம்மா, நல்லது, நன்றி.